இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 45 முதல் 51 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் நத்தனியல் என்கிற ஒரு அற்புதமான மனிதரை குறித்து இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். திருச்சபை இன்றைய தினத்திலே அவருடைய விழாவினை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற அந்த விளையில் இந்த நத்தனியலை குறித்து ஒரே ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு திருத்தூதர்கள் தேவை என்பதனால் அவர் 12 திருத்தூதர்களை தன்னோடு கூட அழைத்து சேர்த்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பல்வேறு விதமான பணிகளிலிருந்து, பல்வேறு விதமான சூழமைப்புகளிலிருந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களை தெரிந்தெடுத்திருந்தார் என்பது நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்று. ஆனால் இந்த நத்தனியலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இந்த நத்தனியலை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு மிக அற்புதமான ஒரு சாட்சி சான்றிதழ் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இவர் உண்மையான இஸ்ராயேலர், கபடற்றவர் என்று நத்தனியலை குறித்து இயேசு மற்ற திருத்தூதரிடத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே நற்சான்றிதழ் பெறுவதற்காக, மனிதர்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நாமும் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறோம். எப்படியெல்லாமோ அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், அவர்களுக்கு பிரியமான விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனை பிரியப்படுத்துவதிலும், ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை பிரியப்படுத்துவதிலும், ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை பிரியப்படுத்துவதிலும், ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோரை பிரியப்படுத்துவதிலும் என்று சொல்லி இந்த உலகத்தில் உள்ள மனித உறவுகளை நாம் பிரியப்படுத்துவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நத்தனியேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு பிரியப்படுத்தி இருந்தால், எந்த அளவிற்கு திருப்திப்படுத்தி இருந்தால் அந்த நத்தனியேலை குறித்து இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். இவர் உண்மையான இஸ்ராயேலர், கபடற்றவர் என்கிற அந்த வார்த்தை, பலரை குறித்து பல சான்றிதழ்களை இயேசு கிறிஸ்து கூறியிருந்தாலும் நத்தனியேலை குறித்து கூறியிருக்கிறதான இந்த சான்றிதழ் முற்றிலும் வித்தியாசமானது. ஆகவே பிரியமானவர்களை, இந்த காலை வேளையில் நத்தனியேல் எவ்வாறு ஆண்டவரை திருப்திப்படுத்தியிருப்பார், நத்தனியேல் எவ்வாறு ஆண்டவரை குறித்த தெளிவை பெற்றிருந்தார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, நத்தனியேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், நீர் இறை மகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர் என்றார். எந்த அளவிற்கு தெளிவடைந்திருந்தார் என்று சொன்னால், நீர் இறை மகன் என்றும், நீரே இஸ்ராயேலின் அரசர் என்றும் தெள்ள தெளிவாக இயேசு கிறிஸ்துவை அவர் தெரிந்து வைத்திருந்தார். அந்த அளவிற்கு இறை வேதத்தை குறித்ததான தெளிவு நத்தனியிடத்திலே காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே அவர் அந்த அளவிற்கு புலமை பெற்றிருந்திருக்கிறார். ஒரு தெளிவான நிலையில் அவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள விரும்பி இருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான நற்குணங்களை வைத்து நாம் பார்க்கிற பொழுது, உண்மையாகவே அவர் ஒரு கபடற்றவர் என்பதையும், உண்மையான இஸ்ராயேலர் என்பதையும் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த காலை வேளையில் நம்மை குறித்து இந்த உலக மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள், அடிக்கடி நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நாலு பேர் என்ன சொல்லுவார்கள், நாலு பேர் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி அடிக்கடி நாம் பேசிக்கொள்வது உண்டு. எனக்கருமையானவர்களே, இந்த நாலு பேரை பற்றி கவலைப்படாமல் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளை, நண்பர்களை குறித்து கவலைப்படாமல், என்னை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார், எனக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு சான்றிதழ் கிடைக்கும் என்பதை மட்டும் இலக்காக வைத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த நாலு பேரிடத்தில் நம்மால் நல்ல பெயர் எடுக்க முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மாறாக
நாலு பேரிடத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து ஒருவேளை அந்த நல்ல பெயரை நாம் எடுத்தாலும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு நல்ல பெயர் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்தில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனதிலே நம்முடைய பெயர் பதியக்கூடிய அளவிற்கு நாம் அவருக்கான செயல்களை செய்வதிலே நாம் முனைப்புடன் செயல்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், என்னை குறித்து அறிக்கை செய்வதற்கு வெட்கப்படுகிறவர்களை, என்னை குறித்து அறிக்கை செய்வதற்கு யோசிப்பவர்களை இறுதி நாளில் பிதாவின் முன்னிலையில் அறிக்கை செய்வதற்கு நானும் யோசிப்பேன் என்பது போல மிக தெளிவாக சொல்கிறார், உயிரோடு வாழ்கிற நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு நாம் கூச்சப்பட்டாலோ வெட்கப்பட்டாலோ தயங்கினாலோ தாமதித்தாலோ இதே நிலை நமக்கு தீர்ப்பு நாளிலே கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவது என்பது தெள்ளத் தெளிவாக வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பிரியப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை எத்தனை பேருக்கு அறிமுகம் செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு அறிமுகம் செய்வதும், எத்தனை பேருக்கு அவருடைய வல்லமையை பற்றி எடுத்து சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு அவருடைய வல்லமையை பற்றி எடுத்து சொல்வதுமே அவரை பிரியப்படுத்துவதற்கான ஒரே வழியாகும். ஆகவே இந்த அற்புதமான ஆண்டவருடைய உள்ளத்தில் இடம்பெறுவதற்காக அவர் நம்மிடத்தில் பொன்னையோ பொருளையோ ஆஸ்தியையோ அந்தஸ்தையோ அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் நாம் வைத்திருக்கிற பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் அனைத்துமே அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அவரை குறித்த அறிக்கை. ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் சொல்லுகிறோம், நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை செய்வதற்கு தயங்கிக் கொண்டும் தாமதித்துக் கொண்டும் யோசித்துக் கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அறியாமை நிலையிலிருந்து வெளிவந்து இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் அறிக்கை செய்வது ஒன்றே, அறிவிப்பது ஒன்றே, இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதற்கான அற்புதமான வழி என்பதை புரிந்து கொண்டு அந்த செயலை நாம் தெளிவாக செய்து இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்துவதற்கு, அதன் நிமித்தம் அவரிடத்திலிருந்து நற்சான்றிதழ் பெறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். புனித நத்தனியலை போல நாமும் அற்புதமான ஒரு சான்றிதழை பெறுவதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் அதை நமக்கு தந்தருள்வார் என்று உறுதியாக விசுவாசிப்போம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.